ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பீட்டா அட்ரினஜிக் பிளாக்கர்ஸ் இந்த மனுஷனை பார்த்தாலே தெரியுது இவர் எதையோ பார்த்து செம்மையாக பயந்துருக்கார் இவர் முன்னாடி ஒரு பாம்பு இருக்கலாம் இல்லை அவரை யாராச்சும் அடிக்க வந்திருக்கலாம் இப்போ இவர் உடம்புல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது அது என்னன்னு பார்த்தோன்னா ஃப்ளைட் ஃப்ரைட் ரெஸ்பான்ஸ் அது நம்ம எல்லாரோட உடம்புலையுமே ஃபிசியாலஜிக்கலாக இருக்கிற ஒரு ரெஸ்பான்ஸ் இந்த ரெஸ்பான்ஸுக்கு காரணமான ஒரு சிஸ்டம் தான் அட்ரினஜிக் சிஸ்டம் இப்போ அட்ரினாஜிக் சிஸ்டம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு மூணு கேட்டகோலமைன்ஸ் ஞாபகம் வரும் அட்ரினலின் நார் அட்ரினலின் அண்ட் டோப்பமைன் இது மூணுமே வந்து தைரோசின் அப்படிங்கிற அம்னோ ஆசிட்லேருந்து வருது இப்போ இந்த மூணும் இருக்குதுல்ல இந்த மூணு கெட்டகோலமைன்ஸ் இது வந்து ஒரு ரிசப்டார் மூலியமாக தான் ஆக்ட் ஆகுது அதாவது அட்ரினாஜிக் ரிசப்டாஸ் அட்ரினாஜிக் ரிசப்டாஸில் டூ டைப்ஸ் இருக்குது ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபாலேயும் சப் டைப்ஸ் இருக்குது ஆல்ஃபா ஒன் ஆல்ஃபா டூ பீட்டாவில் பீட்டா ஒன் பீட்டா டூ அப்படின்னு சப்டைப்ஸ் இருக்குது இன்னைக்கு பார்க்க போகிற ட்ரக் வந்து பீட்டா ரிசப்டாரை மட்டும் பிளாக் பண்ணக்கூடிய ட்ரக் ஸோ பீட்டா பிளாக்கர்ஸ் ஆர் ட்ரக் தட் பிளாக் தி ஆக்ஷன்ஸ் ஆஃப் கெட்டகோல் அமைன்ஸ் மீடியேட்டட் த்ரூ தி பீட்டா ரிசப்டார் ஸோ ஃபார்மகாலஜியில் நீங்கள் எந்த குரூப் ஆஃப் ட்ரக் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு வந்து கிளாஸிஃபிகேஷன் இருக்கும் ஸோ பீட்டா பிளாக்கர்ஸ்லேயும் கிளாஸிஃபிகேஷன் இருக்குது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் செகண்ட் ஜென்ரேஷன் அண்ட் தேர்ட் ஜென்ரேஷன் இருக்குது இப்போ ஒரு ஒரு ஜென்ரேஷன்லையும் என்னென்ன ட்ரக் இருக்குது பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஒரு பீட்டா பிளாக்கரை எடுத்துக்கிட்டோன்னா நம்ம உடம்புல என்னென்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் நம்ம ஹார்ட்ல என்ன நடக்குது நம்ம பீட்டோ பிளாக்கர் ஹார்ட் ரேட் டிக்ரீஸ் ஆகும் ஃபோர்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ஷன் அண்ட் கார்டியாக் அவுட்புட் வந்து டிக்ரீஸ் ஆகுது இப்போ ரெஸ்பிரேட்ரி ட்ராக்ல இப்போ வந்து நம்மளுக்கு தெரியும் பீட்டா டூ ரிசப்டார் வந்து நம்ம வந்து இருக்கு அது ஆக்டிவேட் ஆகும்போது நம்மளுக்கு பிராங்கோ டைலேஷன் ஆகும் நம்மளுக்கு தெரியும் இப்போ அந்த ரிசப்டரை பிளாக் பண்ணக்கூடிய ஒரு ட்ரக்கை நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் ஏற்படும் ஸோ வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷனால் ஒரு ஏர்வே ரெசிஸ்டன்ஸ் ஏற்படுது இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது இந்த ட்ரக்கை மறந்து போய் கூட ஒரு ஆஸ்தக்கமாக பேஷண்ட்ஸ்க்கு கொடுத்துடக்கூடாது அப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆஸ்துமா ஸ்டேட்டஸ் ஆஸ்தம் மாதிரி ஒரு அட்டாக் வந்து ஏதாச்சும் வந்துடும் ஸோ நம்ம வந்து ஆஸ்தமா இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு பீட்டா பிளாக்கர் கொடுக்கக்கூடாது ஸோ மெட்டபாலிக் அதை என்ன பண்ணுது பார்த்தோன்னா மெட்டபாலிசமில் பீட்டா ப்ளோக்கர் வந்து லைபோலைசிஸையும் கிளைகோஜினோலைசீஸையும் பிளாக் பண்ணுது இப்போ இதை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா எந்த ஒரு ட்ரகுக்கும் வந்து அதோட பெனிஃபிட்ஸ் பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் வந்து இருக்கும் ஸோ இப்போ நம்ம அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது அட்வர்ஸ் ரியாக்ஷன்ஸ் அந்த மாதிரி கூட பார்க்கலாம் பிராடி கார்டியா பிராடி கார்டியா வந்து ரொம்ப காமனாக இருக்கும் கன்ஜெஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் வந்து யாருக்கு வந்து மெயினாக இருக்கும்னா இம்பேக்ட் மயோகார்டியல் ஃபங்க்ஷன் இருக்கிறவங்களுக்கு வந்து இருக்கும் அவங்களுக்கு வந்து கஞ்சஸ்டிவ் கார்டியாக் ஃபெயிலியரும் அக்யூட் பல்மனரி எடிமா இது ரெண்டுமே இருக்கும் இப்போ கோல்ட் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் வந்து யாருக்கு இருக்கும்னா பெரிஃபரல் வேஸ்குலர் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு இருக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஆஸ்தமா பேஷன்ஸ் கொடுக்கக்கூடாது ஸோ ஆஸ்தமெட்டிக் அட்டாக் வந்து வரும் சிஎன்எஸ்சில் பார்த்தோன்னா இன்சோமினியா அதாவது தூக்கமின்மை டிப்ரெஷன் அண்ட் ரேர்லி ஹாலுசினேஷன்ஸ் ஹாலுசினேஷன்ஸ்னால் இந்த படத்தில் வரும் யாரோ பேசுகிற மாதிரி அது மாதிரி ஒரு ஹாலுசினேஷன்ஸ் இருக்கும் ஏன்னா ஜூலியை வேணால் சொல்லலாம் ஆனால் ஹாலுசினேஷன் அதெல்லாம் சொல்லவே தேவையில்லை நெக்ஸ்ட் வந்து ஃபெட்டிக் இருக்குது நெக்ஸ்ட் இந்த பீட்டா பிளாக்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது இப்போ வந்து பீட்டா ப்ளாக்கர் வந்து ஹைப்பர் டென்ஷனை வந்து ட்ரீட் பண்ண யூஸ் பண்ணுவாங்க நம்ம வந்து அப்ரப்டாக வித்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு அப்ரப்டாக விட்ரால் பண்ணிட்டோம்னா ரீபவுண்ட் ஹைப்பர் டென்ஷன் வந்து நம்மளுக்கு இருக்கும் அப்புறம் ஆன்ஜைனல் அட்டாக்ஸ் கூட ப்ரெசிப்ட்ரீட் பண்ணும் இப்போ ஒரு ஒரு ஜென்ரேஷன்லையும் என்னென்ன ட்ரக் இருக்குன்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு ஜென்ரேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பார்த்தோம்னா அது நான் செலக்டிவ் நான் செலக்டிவ்னா அது பீட்டா ஒன் பீட்டா டூ ரெண்டுலேயுமே வந்து ஆக்ட் ஆகும் அதில் என்னென்ன இருக்குது ப்ரொப்ரேனலால் டிமலால் ஆல் அண்ட் நடலால் சொற்றலால் இதெல்லாமே இருக்குது செகண்ட் ஜென்ரேஷன்னா அது கார்டியாக் செலக்டிவ் அப்படின்னா அது வந்து பீட்டா ஒன் ரிசப்டாரில் மட்டும்தான் ஆக்ட் ஆகும் அது அட்டினலால் மெட்டாப்ரோலால் இதெல்லாம் தேர்ட் ஜென்ரேஷன் ட்ரக் வந்து நான் செலக்டிவ் வித் வேசோடைலேஷன் அதாவது இதை பீட்டாவையும் பிளாக் பண்ணும் ஆல்ஃபாவையும் பிளாக் பண்ணும் இதில் கார்பிடலால் அண்ட் லெபிடலால் வந்து இருக்குது ஸோ இது வரைக்கும் சொன்னது கூட சம்வாட் தான் நம்ம வந்து கிளினிக்கல் சைடில் மெடிக்ஸ் அண்ட் பேராமெடிக்ஸ் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து யூஸஸ் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ ஹைப்பர்டென்ஷனுக்கு கொடுப்பாங்க முன்னாடியே பார்த்தாச்சு ஆஞ்சைனா பெக்டோரிஸ்க்கு கொடுப்பாங்க கார்டியா கருத்மியாஸ் அதாவது இரகுலர் ஹார்ட் பீட்டா இருந்தால் அது கொடுப்பாங்க மயக்காடின் இன்ஃபெக்ஷனுக்கு கன்ஜெஸ்டிவ் கார்டிக் ஃபெயிலியர் இது கொடுத்தாலே கன்ஜெஸ்டிவ் கார்டியக் ஃபெயிலியர் வரும் பட் எப்படி இதை வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க இதை சால்வ் பண்ண கன்ஜெஸ்டிவ் கார்டிக் ஃபெயிலியருக்கு இதுக்கு பீட்டா பிளாக்கர் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேஷன்ட் செலக்டட் பேஷன்ஸில் யூஸ் பண்ண பெனிஃபிட்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்க பட் எக்ஸாக்ட் மெக்கானிசம் வந்து நம்மளுக்கு தெரியல ஃபியோக்ரோமா சைட்டோமா அப்படின்னா அட்ரினல் மெடுலாவில் இருக்கிற டியூமர் அட்ரினல் கிளான் நம்மளுக்கு தெரியும் இட்ஸ் இஸ் அ சூப்ரா ரீனல் கிளான் அதில் அட்ரினல் மெடுலா கார்டெக்ஸ் அப்படின்னு ரெண்டு இருக்குது ஸோ அட்ரினல் மெடுலாவில் இருக்கிற டியூமர் தான் ஃபியோக்ரோமோ சைட்டோமா அதுக்கு வந்து கொடுப்பாங்க கிளக்கோமா அதாவது இப்போ நம்ம வந்து பீடபுளக்குலர் எடுத்துக்கிறோன்னா ஐயில் வந்து இன்ட்ராகுலர் ப்ரெஷரை வந்து டிக்ரீஸ் பண்ணுது எப்படின்னா அக்வைஸ் ஹியூமர் இருக்குல்ல அதை வந்து டிக்ரீஸ் பண்ணுது ஸோ இதை க்ளக்கோமாக்கி யூஸ் பண்ணலாம் ஆன்சைட்டி ஸ்டேட்ஸ் இப்போ ஒருத்தவங்க ஸ்டேஜ் ஃபியர் இருக்குது ஸ்டேஜில் ஏறும்போது ரொம்ப படப்படன் இருக்குது அப்படின்னா ப்ரொப்பராக ஓல் அது மாதிரி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த படப்படன் இருக்கிற அந்த சிம்டம்ஸ் வந்து குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவ்வளோதான் தேங்க்யூ நான் வந்து இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் நினைக்கிறேன் ஏன்னா மெடிக்ஸ் பேரா முக்கால்வாசி வந்து தான் லெக்சர்ஸ் எடுப்பாங்க இந்த மோட்டிவோட தான் எல்லாத்துக்கும் புரியணுங்கு சொல்லிட்டு இந்த மோட்டிவோட தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நான் சப்போர்ட் பண்ண போகிற எல்லாத்துக்குமே வந்து நன்றிகள்